வணக்கம் ஸ்மார்ட் பேர்ட் டுட்டோரியல். உங்களுக்காக நான் ஜெயராஜ் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்முடைய பதிவில் சூப்பர் பேக்கப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் பேக்கப் ஃப்ரீ வெர்ஷன் ப்ளஸ் ப்ரோ வெர்ஷன் இரண்டு வகையில் நமக்கு கிடைக்குது. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சூப்பர் பேக்கப் அப்படின்னு சர்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இந்த சூப்பர் பேக்கப்பினுடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். ரெடியா? ஓகே, வாங்க நம்ம டியூட்டோரியலுக்கு போகலாம். இப்போது சூப்பர் பேக்கப் அப்படின்ற அப்ளிகேஷனுக்குள்ளே என்டர் பண்ணுறேன். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே மோர் பட்டன், ரெண்டாவது வந்து லொக்கேஷன், அதாவது என்னுடைய சூப்பர் பேக்கப்பினுடைய லொக்கேஷன் பேத், அது பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டுக்கு நான் மூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்படி எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பின்னாடி பார்ப்போம். லொக்கேஷன் அந்த ஸோ அதனால் என்னுடைய ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸு சொல்லுது. யூஸ் பண்ணது இவ்வளோ இருக்குது, ஃப்ரீ ஆனது இவ்வளோ, ஃப்ரீ சைஸ் வந்து இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறமா ஆப்ஸ், எஸ்எம்எஸ், காண்டாக்ட்ஸ், கால் லாக்ஸ், கேலண்டர்ஸ், புக் மார்க்ஸ், கூகுள் டிரைவ், பூஸ் ஃபோன், இவ்வளவும் இருக்குது. இதை நான் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த பூஸ்ட் ஃபோன், கூகுள் டிரைவ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஃப்ரீ வெர்ஷனில் இந்த கூகுள் டிரைவ் அந்த ஆப்ஷன் வராது, அப்புறம் பூஸ்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வராது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனாக இருந்தால் மற்றபடி இதெல்லாம் வரும். எது எது? அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸு, எஸ்எம்எஸ், காண்டாக்ட்ஸ், கால் லாக்ஸ், கேலண்டர்ஸ், புக் மார்க்ஸ். ரைட், இந்த புக் மார்க்ஸ் வரைக்கும் வரும். இப்போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷன், இப்போ நான் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனும் இருந்தால் அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஸு, ஆப்ஸ் ஓகே. இப்போ 44 அப்ளிகேஷன்ஸ் என்னுடைய டிவைஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அந்த லிஸ்டெல்லாம் இப்போ சொல்லுது. சார், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸை பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு டிக் பண்ணிட்டேன், டிக் ஆகிடும். இப்போ ஆண்ட்ராய்டு அசிஸ்டண்ட்டை நான் டிக் பண்ணுறேன். Android assistant 23.8 2016-0-2016-1.3 MB. செக் பண்ணியிருக்கேன், அதனால் பேக்கப் 2 பட்டன் அப்படின்னு கேட்குது. இப்போ ரெண்டு அந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் நான் பேக்கப் பண்ணுறேன். ரைட், இப்போ ஒரு செய்தி வந்துச்சு இல்லைங்களா, பேக்கப் ஃபினிஷ்ட். ஆனால் இது வந்து ரூட்டட் டிவைஸ் இல்லை, ரூட்டட் டிவைஸாக இல்லாததுனால சம் அப்ளிகேஷன்ஸ் மே நாட் பி பேக்கப்ட் அப்படின்ற சொல்லுது இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அப்போது நமக்கு இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் இந்த அப்ளிகேஷன் சொல்லுது. நம்ம டிவைஸ் வந்து ரூட் பண்ணலை. ஸோ வி ஆர் சேலிங் இன் த ரைட் பாத், அதாவது செக்யூர்டாக தான் இருக்கிறோம், ரூட் பண்ண டிவைஸ் கிடையாது. ஸோ ரூட்டு இந்த டிவைஸ் ரூட் ஆகிருக்குதா இல்லையான்றத விஷயத்தையும் இந்த அப்ளிகேஷன் சொல்லிடுது. சார், அதுக்கு ஓகே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸை பேக்கப் எடுத்தாச்சு. அப்போ பேக்குக்கு வர்றோம். ரெண்டாவது எஸ்எம்எஸ். இப்போ இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டேன். Backup conversations button. Restore button. New backup button. Send to cloud button. Delete backup button. Delete all messages button.
நாலு எஸ்எம்எஸ் இருக்கு. இது வரைக்கும் பேக்கப் எடுத்ததில்லை, இப்போ பேக்கப் பண்ணணும்னா பேக்கப் பண்ணிக்கலாம். கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு, அதை ஒரே மெசேஜ் வரும் இல்லைங்களா, அந்த கான்வர்சேஷன்ஸையும் பேக்கப் எடுக்கணும்னா எடுக்கலாம். ரெஸ்டோர் பண்ணுறது அந்த ரெஸ்டோர் பண்ணலாம். ஆல்ரெடி பேக்கப் எடுத்திருந்தால் அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான வழி, என்னென்ன பேக்கப் இருக்குன்றதுக்காக வியூ பேக்கப் பட்டன், சென்ட் கிளவுட் அப்படின்னு சொன்னால் சர்வருக்கு அனுப்புகிற பட்டன், பேக்கப்ஸ் எதாவது டெலீட் பண்ணணும்னா பேக்கப் டெலீட் பண்ணுறக்கூடிய பட்டன், எல்லா மெசேஜும் டெலீட் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளவும் இருக்கு. இப்போ நான் பேக்கப் பண்ணுறேன். அது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நேம் கொடுத்துக்குது, அந்த எங்கள் ஃபோல்டர் பார்த்து அந்த பேக்கப்பினுடைய பேர் ஏதோ சம் நம்பர்ஸ் ஏதோ சொல்லுது. அதை மேக்ஸிமம் இந்த டேட்டு, அந்த இயரு மந்த்து டேட்டு அந்த நேமில் தான் இது இது சேவ் ஆகும். ஓகே பண்ணுறேன். ஓகே, பேக்கப் முடிஞ்சிடுச்சு. பேக்கப் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன கேட்குது, இந்த பேக்கப்பை கிளவுட் அதாவது சர்வருக்கு அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. Super backup pro. Backup completed successfully. Do you want to send it? Not yet. Do not remind again. You can switch it in settings checkbox. Not above it. நாட் நவ், இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நாட் நவ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். தட்ஸ் இட், ரெண்டு ஆப்ஷனை பார்த்துட்டோம். அடுத்த ஆப்ஷன் பேக்குக்கு வந்தேன். ஆப்ஸ் முடிஞ்சிடுச்சு, எஸ்எம்எஸ் முடிஞ்சிடுச்சு, கான்டாக்ட்ஸ். இப்போது கான்டாக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கான்டாக்ட்ஸில் கான்டாக்ட்ஸ் 535 கான்டாக்ட்ஸ் இருக்குது என்னுடைய ஃபோனில். இது வரைக்கும் பேக்கப் பண்ணதே இல்லை, இப்போ பேக்கப் என்ன பண்ணலாம், ரெஸ்டோர் பண்ணுறது அந்த ரெஸ்டோர் பண்ணலாம், என்னென்ன பேக்கப்ஸ்ன்னு வியூ பண்ணிக்கலாம். இப்போ சர்வருக்கு சென்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லலாம், பேக்கப்ஸ் இருந்தால் டெலீட் பண்ணலாம், எல்லா கான்டாக்ட்ஸும் இங்கேருந்தே டெலீட் பண்ணிக்கலாம். எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் பேக்கப் பண்ணுற கான்டாக்ட்ஸ் இதுக்கும் ஒரு ஃபைல் நேம், அது டிஃபால்ட்டாக ஒன்று இதாகும், அதுக்கும் நான் ஓகே கொடுக்குறேன். பேக்கப் ஆகிட்டே இருக்கு, ஏன்னா 535 பேக்கப் கான்டாக்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ இதை சேம் மெசேஜ் தான், நம்ம எஸ்எம்எஸ் பேக்கப் பண்ணப்போ என்ன மெசேஜ் வந்தது அதுதான், கிளவுடுக்கு பேக்கப் அனுப்பணுமா அப்படின்றது கேட்குது. நான் வந்து நாட் நவ் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, மூணு ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பேக்குக்கு வர்றேன். கால் லாக்ஸ், இந்த கால் லாக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம இதுவரைக்கும் யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு என்னென்ன இன்கமிங் வந்திருக்கு அது எல்லாத்தையும் குறிப்பிடுறது தான் கால் லாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். 391 கால் லாக்ஸ் இருக்குது, இதுவரைக்கும் பேக்கப் பண்ணதில்லை, இப்போ பேக்கப் என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்டோர், அது ஆல்ரெடி பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம், என்னென்ன பேக்கப்னு வியூ பண்ணிக்கலாம், கிளவுடுக்கு சென்ட் பண்ணிக்கலாம், பேக்கப்ஸை டெலீட் பண்ணிக்கலாம், எல்லா கால் லாக்ஸும் இங்கேருந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ கால் லாக்ஸ், இப்போ கால் லாக்ஸை வந்து நான் பேக்கப் பண்ணுறேன். அதே தான் நாட் நவ சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பேக்குக்கு வரேன். கால் லாக்ஸ் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் பட்டன் கேலண்டர்ஸ், அதுக்குள்ளே போகிறேன்.
இந்த கேலண்டர்ஸ்குள்ள பத்து ஐட்டம்ஸ் இருக்குது இந்த கேலண்டருக்குள்ள. இது வரைக்கும் பேக்கப் பண்ணதில்லை. இதே தான் சேம் மெசேஜ் தான் வருது, அதனால் இதை நான் பேக்கப் பண்ணுறேன். ஓகே பண்ணுறேன். Calendars. Alerts backing up calendars 3 period. Calendars. Super backup pro. Backup completed successfully. Do you want to send? Not checked. Do not remind again. Not above it. Calendars. Not now, so later. So, in the option, what is it? Next, back to the Super backup pro. Call logs. Calendars. Bookmarks. Bookmarks. Added. Double tap to select. Bookmarks. In the bookmarks. Navigate up. Bookmarks. Bookmarks colon 0. Or a bookmark in your phone. Illa. Never backup. ஸோ இது வரைக்கும் அதனால் இதை நான் பேக்கப் பண்ண விரும்பலை. அடுத்து கூகுள் டிரைவ், அதுக்கடுத்து பூஸ்ட் ஃபோன். இந்த ரெண்டு அப்ளிகேஷன் பற்றியும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டுமே ஆன்லைன் ரிலேட்டட். இப்போ நான் ஆஃப்லைனில் இருக்கிறதுனால அது என்ன அதனுடைய விஷயங்கள் என்னான்னு சொல்கிறேன். கூகுள் டிரைவை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டோட அலோவ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு மெசேஜ் கேட்கும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் பேக்கப் கூகுள் டிரைவில் பேக்கப் எடுத்தோமோ அதை வந்து வியூ பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம் இந்த கூகுள் டிரைவ் இந்த ஆப்ஷனில். அடுத்து திரும்பவும் பேக்கப்புக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பூஸ்ட் ஃபோன். பூஸ்ட் ஃபோன், இந்த பூஸ்ட் ஃபோனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிட்டு ஸ்மார்ட் பூஸ்ட் லாக்கர் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஏன்னா இது வந்து அவங்களுடைய கம்பெனி, இந்த சூப்பர் பேக்கப் கம்பெனியினுடைய அடுத்த அப்ளிகேஷன், அதை வந்து அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க ஃபோனை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வரைக்கும் இத்தனை ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போது பேக்கப்லாம் எடுத்தோம், அப்ளிகேஷன்லாம் பார்த்தோம், எஸ்எம்எஸை பேக்கப் எடுத்தோம், கான்டாக்ட்ஸை பேக்கப் எடுத்தோம், கால் லாக்ஸு, கேலண்டர்ஸு எல்லாத்தையும் பேக்கப் எடுத்தோம் இல்லைங்களா. இப்போ பேக்கப் எடுத்த பிறகு அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஸ். இந்த ஆப்பில் ஆப்ஸுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஆஸ் யூஷுவலாக ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இப்போது 44 அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதில் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக டிஸ்பிளே ஆகுது. இப்போது டாப் ரைட்டில் அதை நான் டச் பண்ணால் சார்ட்டு, ஆப் லிங்க்ஸ், இன்ஸ்டால்டு 44, ஆர்கைவ் 2. ஆர்கைவ் 2னா என்ன அர்த்தம்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக்கப் எடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் ஆர்கைவ் 2 அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேக்கப், ரெண்டு அப்ளிகேஷனை பேக்கப் எடுத்தோம், அது ஆர்கைவ் 2 அப்படின்னு சொல்லுது. அந்த ஆர்கைவ் 2க்குள்ளே போய் பார்க்கலாமா. 2.5.7.0.2015.15.06.1.3 MB. ஓகே, ஆட்டோ ஸ்பீக்கர் இதையும் காட்டுது. இப்போது இங்கிருந்து இதை செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம். இந்த ப்ரோ வெர்ஷனுடைய இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சேவ் பேத்தில் இந்த அப்ளிகேஷன் ஆப்ஸில் வந்து ஏபிகே ஃபைலாகவே ஸ்டோர் ஆகிடும். இப்போ ப்ளே ஸ்டோரில் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொன்னால் அதனுடைய ஏபிகே ஃபைல் இந்த ஆப்ஸ் மெனுவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஏபிகே ஃபுல் ஏபிகே ஃபைலாகவே வந்துடும் ஃபுல். அது வந்து லேட்டராக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபீச்சர் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இருக்காது. ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம மேனுவலாக பேக்கப் எடுக்கிற வழி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிற விஷயம் வந்து ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் நடக்கும், ஃப்ரீ வெர்ஷனில் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு அப்ளிகேஷனும் அப்டேட் ஆச்சுன்னு சொன்னால் அப்டேட் ஆன அப்ளிகேஷன் ஏபிகே ஃபைலும் இருக்கும், அதுக்கு முன்னே இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் அந்த ஏபிகே ஃபைலும் இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ ஆண்ட்ராய்டு அசிஸ்டன்ட் 2.3 அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா, இதை வந்து நான் அப்டேட் பண்ணேன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு 2.4 அப்படின்ற அப்ளிகேஷனோட ஏபிகே ஃபைலும் இருக்கும், ப்ளஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற
ஆண்ட்ராய்டு அசிஸ்டன்ட் 2.3 அது அந்த வருஷனும் இருக்கும். ஸோ புது வருஷனும் இருக்கும், பழைய வருஷனும் இருக்கும். நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனாலும் இங்கே பேக்கப் இருக்குன்னு சொன்னீங்களா, ப்ளே ஸ்டோருக்கு மட்டும் இல்லை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், எந்த ஒரு அப்ளிகேஷனை இந்த டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் பார்த்துல அதனோட ஏபிகே ஃபைல் அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ திரும்ப நம்ம வந்து இப்போ போய் தேடி அலைய வேண்டியதில்லை, நெட்டு தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வசதி. அடுத்து பேக்குக்கு போகிறேன். அடுத்து எஸ்எம்எஸ். இப்போ எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது அந்த ஃபோர்த் அன்னைக்கு நம்ம, அதாவது இன்றைக்கி நம்ம பேக்கப் எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து சொல்லுது. அது எங்கே போனால் ரைட் சைடில் டாப்பில் அதை கிளாக்குக்கு கொஞ்சம் கீழே டச் பண்ணப்போ இந்த விஷயத்த சொல்லுது. இப்போ அந்த அன்னைக்கு பேக்கப் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பேக்கப்பை வந்து நம்ம வேணும்னா திரும்ப பேக்கப் எடுக்கிறாந்த எடுத்துக்கலாம், ரெஸ்டோர் வேணா பண்ணிக்கலாம், வியூ பேக்கப் பண்ணிக்கலாம், சென்ட் டு கிளவுட், டெலிட் பேக்கப்ஸ், டெலிட் ஆல் மெசேஜஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மெனுவுக்குள்ளேயும் இருக்குது இல்லைங்களா. எஸ்எம்எஸ் பார்த்தோம், கான்டாக்ட்ஸ் பார்க்குறோம். இப்போது கான்டாக்ட்ஸ் பார்க்க உள்ளே போன உடனே 535 கான்டாக்ட்ஸ் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேக்கப் எடுத்தோம் இல்லைங்களா, அதனுடைய விவரங்களை சொல்லுது. திரும்ப பேக்குக்கு வரேன். கால் லாக்ஸ், இதுக்குள்ளே போனால் 391 கால் லாக்ஸ் நம்ம பேக்கப் எடுத்தோம் அந்த விஷயத்தை சொல்லுது. இந்த விஷயங்கள், இந்த விவரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் கிளாக்குக்கு கொஞ்சம் கீழே. திரும்ப பேக்குக்கு வரேன். ஓகே, இதே மாதிரி தான் கேலண்டர்ஸ், கேலண்டர்ஸில் பேக்கப் எடுத்து அந்த விவரங்களை சொல்லுவோம். புக் மார்க்ஸ் நம்ம பேக்கப் எடுக்கல, கூகுள் டிரைவ், பூஸ்ட் ஃபோன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது ஒரு முக்கியமான மெனு இதுதான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், லெஃப்ட் டு ரைட்டு பார்க்கும்போது மோரு, அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரேஜினுடைய யூசேஜ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா ஆப்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, கான்டாக்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னேன் இல்லையா. இப்போது மோர் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இந்த மோர் என்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை, ஆக்டிவிட்டீஸை கொண்டு உள்ள ஒரு விஷயம். அதுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தவொடனே செட்டிங்ஸ், ரெண்டாவது ஃபீட்பேக், ஹெல்ப், ஷேர், ரேட், அபவுட், இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மோர் இந்த மெனுக்குள்ள. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபீட்பேக். ஃபீட்பேக்னால் என்ன அர்த்தம், இந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது அதை பற்றி நம்முடைய நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நம்முடைய கமெண்ட்ஸ், நமக்கு நம்ம மனசில் தோன்ற கமெண்ட்ஸை வந்து இந்த ஃபீட்பேக்கை கிளிக் பண்ண உடனே அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நம்முடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணோம். கமெண்ட்ஸ் டைப் பண்ண பிறகு ஒரு ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டோன்னா சென்ட் பட்டன் வரும். அது சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஹெல்ப், ஹெல்ப்ன்றது அது அடுத்த கட்டமாக வரேன். ஷேர் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனை வேறு யாருக்காவது அன்னோன் பர்சனுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஷேர் மெனு, ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன்லைன் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும். ரேட் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5 stars இருக்குது இல்லைங்களா, அதில் நமக்கு எந்த ஸ்டார் எந்த அளவுக்கு நம்ம ரேட் பண்ணுறோமோ இது எல்லாமே ரேட் பண்ணக்கூடிய வசதி இதில் இருக்கும். அபவுட், அபவுட்ன்றது இந்த அப்ளிகேஷனுடைய டீட்டெயில். அபவுட்னா இது என்ன, ஃப்ரீ வெர்ஷனா, ப்ரோ வெர்ஷனா, அதனுடைய வெர்ஷன் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மெனுக்குள்ளே வரும். இப்போது ரெண்டு விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன் இல்லைங்களா, ஒன்று செட்டிங்ஸு, ரெண்டாவது ஹெல்ப். இப்போது ஃபஸ்ட்டு செட்டிங்ஸுக்குள்ளே போகும். ஓகே, செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தாச்சு.
பேக்கப் பார்த்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பேக்கப்பில் தான் இருக்கும். இப்போ இதை டபுள் டேப் பண்ணால் என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டிஃபால்ட்டா வந்து இன்டர்னலா இருக்கும். ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருந்தது, நான் வந்து அன்செக் பண்ணி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு செக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து அதனுடைய பேத்து, அந்த பேத்தினுடைய முழு விவரங்களை சொல்லுது. எக்ஸ்டி கார்டில் ஆண்ட்ராய்டில் டேட்டா அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள காம் டாட் ஐடியா டாட் பேக்கப் டாட் எஸ்எம்எஸ் கான்டாக்ட் அந்த ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம என்னென்ன பேக்கப் எடுத்தோமோ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது எங்கே இருக்கும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். ப்ரௌஸ் வேணால் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபோல்டரை வந்து நம்ம அசைன் பண்ணுறதா அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆல்ரெடி எஸ்டி கார்டில் வச்சுருக்கிறதுனால இதுக்கு வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே. ஸ்கெட்யூல் பேக்கப் ரெண்டாவது. ஸ்கெட்யூல் பேக்கப்னா இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேணும்னு சொன்னால் நம்ம வந்து அசைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸ் அப்பப்போ மாற்றுறது, அதாவது ஒரு கொஞ்சம் நாளைக்கு இன்டர்னல் பேக்கப் இருக்கட்டும், கொஞ்சம் நாளைக்கு எஸ்டி கார்டு பேக்கப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டிங்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம இந்த வசதியை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏபிகே பேக்கப் செட்டிங்ஸில் உள்ளே போனோம்னு சொன்னால் மேக்ஸிமம் எத்தனை அப்ளிகேஷன்ஸை பேக்கப் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நோ லிமிட்னு இருக்குது டிஃபால்ட்டாக. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனாலும் அந்த வந்து அதனோட ஏபிகே ஃபைல் இதில் வந்து ஸ்டோர் ஆகும், அது டிஃபால்ட்டாக செக் ஆகிருக்கு. இது வந்து ப்ரோ வெர்ஷன் அப்படின்றதால இது செக் ஆகிருக்கு, ஃப்ரீ வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இது வந்து, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் நம்முடைய பேக்கப்பில் அந்த ஃபுல் ஏபிகே ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்ளிகேஷன் பேக்கப் எடுத்தோடனே அப்ளிகேஷன்ஸ் பேக்கப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் பாரில் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்குது. நான் வந்து அன்செக் பண்ணியிருக்கேன், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் அது வேண்டாம்னு சொல்லி அன்செக் பண்ணியிருக்கேன். அதர் செட்டிங்ஸில் Reminder log backup file, show the log after menu backup, to log backup file to cloud, checkbox, showing items 411111. அதாவது கிளவுட் பேக்கப் அப்படி வேணும்னு சொன்னால் அந்த ரிமைண்டர் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்குது. அதுக்கு வந்து அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷனில் இந்த ரிமைண்டர் வேணுமான்னு கேட்டிருக்கு, அதுக்கு நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் அன்செக் பண்ணியிருக்கேன். இது வந்து தீம், டார்க் தீம், அது வந்து அன்செக் ஆகும், டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அவ்வளோதான், இத்தனை செட்டிங்ஸ் வந்து இத்தனை ஆப்ஷன்ஸும் செட்டிங்ஸ் அப்படின்ற மெனுவில் வருது. இப்போ நேவிகேட் ஆப் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் மோரில் இருக்கிறோம். ஃபீட்பேக், அடுத்து முக்கியமான கட்டம் ஹெல்ப், அதுக்குள்ளே போகிறேன். இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த கரெக்டாக ஒவ்வொரு மெனுவும் என்னென்ன ஹெல்ப்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு லைனில் நல்லா கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இதை படித்தாலே நமக்கு எல்லா செட்டிங்ஸும் எல்லா விஷயங்களும் விளங்கிடும். அது வந்து படிக்கிறதுக்கான முறை இது தான் ஹெல்ப். இது தேங்க்யூ ஃபார் சூஸிங் சூப்பர் பேக்கப்னு சொல்லிடுறாங்க. என்னென்ன பேக்கப் எடுக்கலாம் அவங்க கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லுவாங்க பாருங்கள். இத்தனையும் பேக்கப் எடுக்கலாம், இத்தனையும் பேக்கப் எப்படி எடுக்கணுன்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பேக்கப் எடுக்கலாம், ஹவு டு பேக்கப். If your device is rooted and you allow super backup to access super user, the app's data will be backed up by default. Otherwise, only the app files will be backed up.
ஃபோன் வந்து ரூட்டடாக இருந்தால் டிஃபால்ட்டாக ஆல்ரெடி எல்லா அப்ளிகேஷன்ஸும் பேக்கப் எடுத்துக்கும், ரூட்டடாக இல்லாததுனால நம்ம மேனுவலாக பேக்கப் எடுக்கணும் அப்படின்ற எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த ஹெல்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. பேக்கப் பேத்தை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. Default backup folder name is SMS contacts backup in your storage card, and the path is such as slash SD card slash SMS contacts backup. SD card-க்கு மாத்தலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. Usually the storage card is your internal storage card, as many devices have no external SD card. சில டிவைசஸ்ல எஸ்டி கார்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த பேக்கப் பேத்தை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சில டிவைசஸ்களை. ஸோ இன்டர்னல் பேக்கப்பில் இன்டர்னல் பேக்கப் மட்டும் அது எல்லா டிவைசஸ்க்கும் செட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. You can change the backup folder path in settings by click backup path item. What should do before reset for update ROM? Double tap to select. First, you should backup all your data with super backup to save the latest status. If you just reset your device, the data files in your storage card will not be wiped. If you want to update your ROM in recovery mode, please copy the backup folder such as SMS contacts backup by default to your external SD card on your PC. How to restore? ஓகே, இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்து டிவைஸ் வந்து ரீசெட் பண்ணிட்டோம்னு சொன்னால், பேக்கப் பேத்தை வந்து எஸ்டி கார்டுக்கு நம்ம மாற்றி வச்சுருந்தோம்னா, அந்த எஸ்டி கார்டில் இருக்கிற பேக்கப் ஃபோல்டரை இந்த சூப்பர் பேக்கப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இன்ஸ்டால் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இன்டர்னல் மெமரிக்கு தான் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜினுடைய இதனுடைய டிஃபால்ட் பேத்தில் பேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால், நமக்கு எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாது. அப்படியே நம்ம வந்து எஸ்எம்எஸ் ஆனாலும் சரி, காண்டாக்ட் ஆனாலும் சரி, அப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் சரி, புக் மார்க்ஸு, கேலண்டர்ஸு, கூகுள் ட்ரைவு எல்லாத்தையுமே நம்ம திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறாங்க. Usually the storage card. You can change the backup folder path in what should do before reset or update. If you want to update your how to restore. How to restore? Tap to select. Step 1, colon, please copy the entire backup folder SMS contacts backup in your old phone SD card, internal or external, to your new phone SD card, prefer internal SD card. Also, if you have uploaded your backup files to your Gmail, you can download the backup files from your Gmail to your new phone SD card. Step 2, colon, and install super backup on your new phone, and click restore button. It will show a select backup file dialog. Click one backup file in the files list to restore. If there is no files in the dialogs list, click parent folder, switch to the real backup files folder to restore. Schedule backup. You can set schedule auto backup for SMS / contacts / call logs. Currently calendars / bookmarks / apps backup not support schedule backup. ஓகே, ஸ்கெட்யூல் பேக்கப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கெட்யூல் பேக்கப்பில் கேலண்டர்ஸ், புக் மார்க்ஸ் அது எல்லாமே ஸ்கெட்யூல் பேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நமக்கு முக்கியமான தேவையாக இருக்கிற ஆப்ஸு, எஸ்எம்எஸ், கான்டாக்ட்ஸு இதெல்லாமே ஸ்கெட்யூல் பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சேஞ்ச், அதாவது ஹவு டு சேஞ்ச் அப்லோட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்படி அந்த விஷயத்த சொல்கிறாங்க. If you have set the block to Gmail account, then you can click remove Gmail account to click currently used Gmail account, and then click the block to Gmail to choose a new Gmail account. What's the specific time a message schedule backup? It depends on the regular backup settings selected time. For example, you just selected every 3 days of regular SMS backup at 15:00 on 2013/12/25. Then the first auto backup action time will be 15:00 on 2013/12/28. Help. Thank you for choosing super backup. அவ்வளோதான், இது வரைக்கும் இந்த ஹெல்ப் மெனு வந்து முடியுது. ஸோ இப்போ எல்லா கேள்விகளுக்கும் விடை வந்து நல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ஹெல்ப் மெனுவிலேயே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சூப்பர் பேக்கப்பினுடைய டுட்டோரியல் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக எங்கெங்கே பேக்கப் ஆகிருக்கு, என்னென்ன அப்ளிகேஷன் இதெல்லாம் பேக்கப் ஆகிருக்கு, இன்ஸ்டலேஷன் ஃபோல்டர் அதெல்லாம் பார்த்தோம் இப்படி இல்லைங்களா. இதை தவிர மேனுவலாக நம்ம இன்ஸ்டலேஷன், அதாவது நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற இன்டர்னல் பேத்தாக இருக்கட்டும், எஸ்டி கார்டு பேத்தாக இருக்கட்டும், அது எப்படி பார்க்குறது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது எப்படி நம்ம மேனுவலாக பார்க்குறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியே வருவோம். நான் ஹோம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது உங்களுடைய டிவைஸில் ஃபைல் மேனேஜர் அல்லது ஃபைல் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே போங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மை ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு மெனுக்குள்ளே போகிறேன். மை ஃபைல்ஸுக்குள்ளே போயிட்டு இமேஜ் அது ஃபஸ்ட் எடுத்தப்போ நம்ம என்ன வந்து ஆல்ரெடி டிஃபால்ட் என்னுடைய டிஃபால்ட்டு சூப்பர் பேக்கப்பினுடைய பேத் வந்து எஸ்டி கார்டு அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அதனால் எஸ்டி கார்டுக்கு போகிறேன்.
folder and drop double tap to open. Showing items 1 to 10 and 30. Okay, SD card le first folder on the Android. Adukulla polam. Folder data double tap to open. Showing item 1 of 1. In the Android folder kulla data abindra or folder irukku. Adukulla povom. Folder com.android.chrome double tap to open. Showing items 1 to 10 of 25. இந்த ஃபோல்டருக்குள்ள 25 ஃபோல்டர்ஸ் இருக்கு. அதில் எதுன்னு பார்க்கும்போது அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தோம்னா ஓகே, இந்த ஃபோல்டர் தான் நமக்கு வேண்டியது. இந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்கும்போது நமக்கு ஸ்பெல்லிங் புரியாது இல்லைங்களா. இந்த ஃபோல்டர்னுடைய ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமீடியட்டாக இந்த இடத்துல டாக் பேக்கை யூஸ் பண்ணி லோக்கல் கான்டெக்ஸ் மெனுக்கு போயிட்டு கேரக்டர்ஸ் மோடில் வச்சுட்டு நம்ம ஸ்பெல்லிங் பார்க்கலாம். லோக்கல் கான்டெக்ஸ் மெனுக்கு போகிறேன். அதாவது ஸ்வைப் அப் அண்ட் ரைட். கேரக்டர்ஸில் வைக்கலாம். My files, characters. Okay. Capital F. O. L. D. E. R. Folder. F. O. L. D. E. R. Trace. G. O. M. C. O. M. Period. I. C. O. M. Dot. I. D. E. A. I. D. E. A. Period. Period. Other dot. B. A. C. K. U. P. Backup. B. A. C. K. U. P. Period. Period. R. Dot. S. M. S. S. M. S. G. O. N. C. O. N. S. M. S. Con. D. SMS can't. ஸோ இதுதான் இந்த ஃபோல்டர்னுடைய, அதாவது டிஃபால்ட்டாக அதாவது எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டுக்கு நம்ம சூப்பர் பேக்கப்னுடைய பேத்தை மாற்றி வச்சுருந்தோம்னா இதுதான் டிஃபால்ட் ஃபோல்டர். என்னன்னா காம் டாட் ஐடியா டாட் எஸ்எம்எஸ் கான்டாக்ட். இதுதான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோம்னா எல்லா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் இந்த லோக்கல் கான்டெக்ஸ் மெனு போட்டு டிஃபால்ட் நேவிகேஷனுக்கு வந்துடுறேன். Alert local content. Default. Showing items 1. It is 2:30 p.m. Folder com dot hit recorder dot folder double tap to folder com dot idea dot backup dot sm. Folder files double tap to open. Showing item 1 of 1. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா files அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. Folder sms contact backup double tap to open. Showing item 1 of 1. இதுக்குள்ள sms contact அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. Folder apps double tap to open. Showing items 1 to 5 of 5. பார்த்தீங்களா, இதுக்குள்ள எல்லாமே ஃபோல்டர் ஃபோல்டராக சேவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், ரெண்டாவது கேலண்டர்ஸ், மூணாவது கான்டாக்ட்ஸ், நாலாவது லாக்ஸ், அஞ்சாவது எஸ்எம்எஸ். அஞ்சு பேக்கப் எடுத்தோம், அந்த அஞ்சு பேக்கப்பும் இங்கே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்ட் அசிஸ்டன்ட் நம்ம பேக்கப் எடுத்தோம், அது இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ரெண்டாவது ஆட்டோ ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஏபிகே ஃபைல் இங்கே சேவ் ஆயிருக்கு. அப்படியே பேக்கப் போய் பேக்கில் போய் பார்த்தா கேலண்டர் பேக்கப் எடுத்தது இங்கே இருக்கு பாருங்க, எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இது சேவ் ஆயிருக்கு. அடுத்து கான்டாக்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தா contact 20 அப்படியே VCF கார்டாகவே இந்த கான்டாக்ட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆயிருக்கு. இப்போது நமக்கு கான்டாக்ட்ஸ் எப்படியாவது மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால், இது இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாகவே நம்ம திரும்பவும் டிவைஸுக்கு வந்து கான்டாக்ட்ஸை எல்லா கான்டாக்ட்ஸும் கொண்டு வந்துடலாம். திரும்ப பேக்குக்கு போனேன். அடுத்து பார்க்கும்போது ஆப்ஸ் பார்த்தோம், கேலண்டர்ஸ் பார்த்தோம், கான்டாக்ட்ஸ் பார்த்தோம், folder contacts double tap to open, folder locks double tap to open. அடுத்து லாக்ஸ். contacts 20 meaning 160 meaning 411 meaning 151206.xml double tap to open. கால் லாக்ஸ் வந்து நம்ம பேக்கப் எடுத்தது இங்கே சேவ் ஆயிருக்கு. folder apps folder sms double tap to open. showing items 1 to 5 of 5 double tap to select double tap and fold to unpress. sms 20 meaning 160 meaning 411 meaning 150824.xml double tap to open. showing item 1 of 1. sms பேக்கப் எடுத்தது கூட இங்கே இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இவ்வளவு எளிமையான அப்ளிகேஷன், நம்ம எல்லோருக்கும் ரொம்ப தேவையான அப்ளிகேஷன். சரி நண்பர்களே, இப்போது இது வரைக்கும் சூப்பர் பேக்கப் அதை குறித்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது இந்த சூப்பர் பேக்கப் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு தவிர்க்க முடியாத அப்ளிகேஷன் இல்லையா? இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க, போய்ட்டு சூப்பர் பேக்கப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள்.
ஃப்ரீ வெர்ஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணுங்கள். இந்த சூப்பர் பேக்கப் ப்ரோ டுட்டோரியல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் கருத்துக்களை பின்வருகின்ற மின் அஞ்சல் முகவரிகளுக்கு எழுதி அனுப்புங்கள். தனிப்பட்ட விதத்திலே இந்த சூப்பர் பேக்கப் டுட்டோரியலை வழங்கிய ஜெயராஜுக்கு மின் அஞ்சல் அனுப்ப வேண்டுமென்றால் jaysofi@gmail.com இந்த முகவரிக்கும், மற்றபடி பல பின்னூட்டங்களை அனுப்புவதற்கு smartbirdtutorial.tamil smartbirdtutorial.tamil@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிகளுக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். சரி நண்பர்களே, மிக்க நன்றி, வணக்கம்.